ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன சமைக்க போகிறேன்றதையும் இன்றைக்கி இத்தாருக்கு என்ன சமைக்க போகிறேன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சகர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இறா தாங்க மார்க்கெட்டில் போயிட்டு இந்த இறா வாங்கிட்டு வந்தேன். இந்த இறா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், என்னோடய கை சைஸுக்கு இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குது. இதை வந்து நான் வந்து நாளைக்கு சமைக்கிறதுக்காக தச்சுக்கேன். இது தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். இந்த இறாவை எப்படி க்ளீன் பண்ணுன்றது இந்த வீடியோவில் சின்ன கிளிப்பாக எடுத்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதேமாரி எல்லா இறாவையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு எப்படி சமைக்க, ஸோ சின்ன இறாவில் பார்த்திங்கன்னா நம்ம மண்டையை அழகாக கட்டிடுவோம். அது மாதிரி இந்த இறா வந்து க்ளீன் பண்ணக்கூடாது, ஏன்னா மண்டையில் கூட இதில் வந்து செதை இருக்கும். அதனால் சின்னதாக ஒரு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம தோல் உரிச்சோன்னா அது மண்டையில் கூட கொஞ்சம் செதை இருக்கிறது நமக்கு அழகாக வந்துடும். இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷை நான் எப்படி சமைக்க போகிறேன்றதை பாருங்கள். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் போல் பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வர வரலையும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா பொன்னீரம் வர வரலையும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ், தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போடாமல் ஜூஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் குழம்புத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பச்சை பசனை போகிற வழியும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறால வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லாவே கொதிக்க விடலாம். இதில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் போல் ஆட் பண்ணுங்கள். ஒரு கிளாஸில் வந்து பாதி கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் செஞ்சால் தான் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே நல்லா கொதிச்சு வரட்டும். ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பார்ப்போம். பாருங்கள் எண்ணெய்லாம் வந்து நம்ம மேலே வந்து நிற்கல, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு தனியாகவே தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. இது வந்து நம்ம சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு சகர் வச்சுட்டு இப்போ வந்து ஃபஜர் தொழுது தொழுதெல்லாம் கிடைக்கிற நேரம்லாம் அல்லா கிட்ட வந்து ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு இப்போ இத்தாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்ச ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே கடல் பாசம் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து இந்த தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வைக்கக்குள்ள தான் அந்த கடல் பாசம் வந்து சீக்கிரமாக ஊறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது மாதிரி கலக்கி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா ரெண்டு கலரில் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடல் பாசம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் முன்னாடியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா தரைஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த பேன் இருந்தாலும் அதில் வந்து நம்ம இப்போ வந்து ஜெல்லை வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு ஃப்ரீஜரில் வைங்க. ஃப்ரீஜரில் வச்சா தான் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி வரும், சீக்கிரமாகவே ஜெல் வந்து கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் செய்ய போகிறோம்ல, அதில் வந்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஹாஃப் அன் அவருக்குள்ளே பார்த்திங்கன்னா அது வந்து கட்டி ஆகி நல்லா ஜெல் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கலர் சேர்ப்போம், அதுக்கு ஒரு சொம் தண்ணி அளவுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம ப்ராசஸ்லாம் செஞ்சுக்கலாம். இதில் வந்து பால் மட்டும்தான் ஆட் பண்ணல, மற்றபடி எல்லா ப்ராசஸும் ஒன்று தான். இதில் வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஃபுட் கலர் தான், இது கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபுட் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்மளோட ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ரெட் கலர் ஜெல்லை வந்து நம்ம மேலே வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கரண்டி ஒன்று வச்சு அது மேலே வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிங்கன்னா குழி குழியாக வந்துடும், அது அவ்வளோவா ஃபினிஷிங் ஒழுங்காக வராது. அதனால் ஒரு கரண்டி மாதிரி வச்சுட்டு அது மேலே வந்து நீங்கள் கலரு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீஜரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைங்க. ரொம்பவே செட் ஆகிடும் பாருங்கள், எனக்கு அப்போ தான் செட் ஆகிடுச்சு, சூப்பராகவே செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கவுத்து போட்டுடலாம். கவுத்து போட்டு நம்மளோட ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ஓவன் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். நான் உங்ககிட்ட கட் பண்ணி காட்டுறேன் பாருங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் டபுள் டபுள் கலர், நம்ம எப்பயுமே ஒரே மெத்தடாக செய்யாமல் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாக்கா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தனா அவங்களுக்கு வந்து நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வலாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கடல் பாசம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. ஒயிட் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கறதுக்கு மட்டும் சூப்பராக இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கிளாம்பர் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா மல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, தயிர், சிக்கன். இது விலாக் வீடியோன்றதுனால நான் வந்து பிரியாணி வந்து உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு பிரியாணி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா தனியாக வேக வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சூப்பரான சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சுரல் தான். நம்ம பசங்க சாப்பிட்றதுனால எல்லாமே நேச்சுரலாக தான் பண்ணியிருக்கேன். அல்லாஹும்ம லக்ஸம் தோ பிக் அமன் தோ அலாய்க தவக்கல் தோ அலா ரிஜிக்கு அஃப்தர் தோத்த கப்பல் மினி. அல்லாவுக்காக நான் இந்த நோன்பை நன்றாகவும் நல்லபடியாகவும் ஐந்து வேளை தொழுதும் அல்லாவை நினைத்து கொண்டும் இந்த நோன்பை நான் ஒரு நாள் நோன்பை கடந்திருக்கிறேன் என்றதை அல்லாவிடம் தெரிவித்து கொள்கிறேன். ஆமீன். இந்த நோன்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லபடியாகவும் சூப்பராகவும் போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.